ஒரே அருவால மாத்தி மாத்தி கையில வாங்கி வெட்டி இருக்கிறாங்க, உயிர் போற அளவுக்கு வெட்டி இருக்கிறாங்க. சாதி வெறியினால் இந்த நாங்குநேரியில் அந்த சின்ன குழந்தையினுடைய உயிருக்கே வந்து உல வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப இதை நம்ம எப்படி வந்து தீர்க்க போறோம், எப்படி இந்த பிரச்சனையை வந்து கையாள போறோம், இன்னொன்று இந்த சாதி உணர்வு எப்பதான் அற்றுப்போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள எழுது. இவன் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி, நம்ம வந்து உயர்த்தப்பட்ட சாதி, அப்ப நம்ம வந்து அவனை ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான எண்ணத்தை எப்படி அந்த பிள்ளைகள் மனதுல வந்து விதைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஜாதின்னு சொல்றத வந்து விட்டுட்டு குடின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அந்த என்ன சொல்றது இவங்களெல்லாம் நமக்கு புரியல. அதாவது குடின்னு சொன்னால் அதை உடனே அது வந்து உனக்கு பெரிய பெருமைக்குரிய விஷயமாக ஆயிடுமா, இந்த ஜாதின்றது அது வந்து நல்லதாயிடுமா இல்லை எப்படின்னு நமக்கு புரியலை. அதில் ஒருத்தன் சொல்லிக்கிட்டாலேயா அரசியல் கட்சி தலைவர்ன்ற பேரில் ஜாதி பெருமைன்னு சொல்லாதீங்க, குடி பெருமை அது, குடின்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நாயை நாயின்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு வந்து உனக்கு வேறு வேறு பேர் என்ன? அந்த மாணவர்களுக்குள்ளே எப்படி இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த சனியம் பிடிச்ச இந்த இளவெடுத்த இந்த சாதி உணர்வு எப்படி வந்து அவங்க மனசுக்குள்ளே புகுந்துச்சு? யார் வந்து அதை வந்து புகுத்துனது? எப்படி அவங்க வந்து அதை வந்து தங்களுக்குள்ளே உள்வாங்கினாங்க? எங்கேருந்து அது வந்தது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து நமக்கு அப்படியே மண்டைக்குள்ள வந்து குடையுது. சாதியற்ற ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு என்பது என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்குத்தான் நாம் பெரியாரினுடைய பிள்ளைகளாக, ஒரு சமூக நீதி மண்ணில் வாழ்கின்றவர்களாக ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மண் அப்படின்றது, இந்த தமிழ்நாடு என்பது ஒரு சாதியற்ற ஒரு மாநிலமாக மாறுவதிலும் சேர்த்து தான் நம்முடைய பெருமை என்பது அடங்கி இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனசெல்லாம் பாரமாக வந்து உங்கள் முன்னாடி நான் உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு கொடூரமான ஒரு செயல் சாதியின் பெயரால், அதுவும் சிறுவர்கள் அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, கல்வி அப்படிங்கிறது அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி வந்து எல்லோருமே எழுப்புகிறாங்க இல்லையா, அதே கேள்வி தான் வந்து நமக்கும் தோணுது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி அப்படின்ற அந்த ஊரில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த, ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு குழந்தை, அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன், சின்னதுரைன்னு சொல்லிட்டு. பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் வந்து முதல் மாணவனாக இருக்கிறான். படிப்புலையும் சரி, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிற எல்லாத்துலேயுமே முதல் மாணவனாக இருக்கிறான். அதையும் தாண்டி அவனுடைய அந்த பண்பு அப்படிங்கிறது, அந்த மற்றவர்களிடத்தில் அவன் நடந்துக்கிற அந்த விதம், மற்றவர்களோடு அவங்க கலந்து பழகிற விதம், இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்பவும் பிடித்தமான ஒரு மாணவனாக அவன் இருந்திருக்கான். அவனை தான் வந்து மற்ற மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஆசிரியர்கள் முன்னுதாரணமாக காட்டி ஊக்கப்படுத்தியிருக்காங்க. பாருங்க, சின்னதுரை வந்து எப்படி படிக்கிறான் பாரு, அவன் வந்து எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் பழகிறான் பாருங்க, அந்த மாதிரி நீங்களும் இருங்க, அவனை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த பையன் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு மாணவனாக இருந்திருக்கிறான். எதிர்காலத்தில் வந்து தான் ஒரு மரைன் இன்ஜினியராக ஆகணும், அதாவது கப்பலில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் எல்லாருக்கிட்டேயுமே. அப்போது இப்படி ஒரு பையனை இப்படி கொலைவெறி கொண்டு தாக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இன்னொரு பக்கம் அதை செஞ்சவங்களும் வந்து அவன் கூட படித்த மாணவர்கள், அதே வயதுடைய 12ஆம் வகுப்பு படிக்கின்ற அதே வயதுடைய மாணவர்கள் இந்த கொலை பாதக செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, என்ன அந்த மாணவர்களுக்குள்ளே எப்படி இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த சனியம் பிடிச்ச இந்த இளவெடுத்த இந்த சாதி உணர்வு எப்படி வந்து அவங்க மனசுக்குள்ளே புகுந்துச்சு? யார் வந்து அதை வந்து புகுத்துனது? எப்படி அவங்க வந்து அதை வந்து தங்களுக்குள்ளே உள்வாங்கினாங்க? எங்கேருந்து அது வந்தது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து நமக்கு அப்படியே மண்டைக்குள்ளே வந்து குடையுது. இதை தான் வந்து இந்த சமூகம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. அப்போது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் நம்முடைய பிள்ளைகள் வந்து வளர்கிறாங்களா? அப்போது யார் யாரிடமிருந்தெல்லாம் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டதுலேருந்தே வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இந்த சின்னதுரை மேலே வந்து கொலை முயற்சி தாக்குதல் நடத்தின அந்த சிறுவர்கள், அவங்க வந்து ஒரு ஆதிக்க அந்த பகுதியில் இருக்குன்னு, நாங்குநேரியில் இருக்கின்ற பட்டியலினத்தை சாராத ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த சிறுவர்களாக இருக்காங்க, மாணவர்களாக இருக்காங்க.
அவங்க வந்து ஒரு மூணு பேர் போய் அருவாள் எடுத்துகிட்டு போய் சின்னத்துறையோட வீடு புகுந்து வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது அவங்க எந்த அளவுக்கு இந்த வயதிலேயே இது ஒரு திட்டமிட்டு எப்படி அவங்களால, அதாவது என்ன சொல்கிறது, காசுக்கு கூலி, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த கூலி வாங்கிட்டு கொலை செய்வாங்க இல்லையா, கூலிப்படையினர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை வந்து அவங்க செஞ்சுருக்கிறது நமக்கு புரியுது. திட்டமிட்டு இதை செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மூணு பேர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறபோது, சாப்பிட ஆற தொடங்கும் போது அந்த இதை வந்து பண்ணுறாங்க அவங்க. அதாவது அந்த பையன் உடம்புல வெட்டுப்படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை இடங்களில் வந்து கண்டபடி வந்து வெட்டியிருக்காங்க. அதுவும் ஒரே, இப்போ என்னென்னா, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்து அருவாள் எடுத்து வெட்டுறாங்கன்றதே ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, ஒரு வெட்டும்போது ரத்தம் வரும்போது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இந்த இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயம் வரும் இல்லையா, ஒரு பதட்டம் வரும். அப்படியே வந்து சில பேருக்கு வந்து ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற சூழலில் இவங்க ஒரே அருவாளை மாற்றி மாற்றி கையில் வாங்கி வெட்டியிருக்கிறாங்க, உயிர் போகிற அளவுக்கு வெட்டியிருக்கிறாங்க. அந்த தடுக்க வந்துரு, அதாவது அண்ணனை வெட்டுறாங்களே ஐயோன்னு சொல்லிட்டு பதறி போய் அந்த ஒரு குழந்தை வந்து ஓடி வந்திருக்குது. அவனுடைய சின்னத்துறையோட தங்கச்சி சந்திரா செல்வின்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கிறா, அவளையும் வந்து கையில் வந்து வெட்டியிருக்கிறாங்க. அப்போ தடுக்க வந்த அவங்க அம்மா எல்லார் மேலேயும் வந்து அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி வந்து அம்பிகாபதின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து அவங்க தாக்கியிருக்காங்க. அப்போது ஒரு திட்டமிட்டு இதை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க, வேற எங்கேயோ போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த சகதியாக இருக்குது. அதாவது இந்த கசாப்பு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரத்தம் படிஞ்ச ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு இடம் போல் அவங்க வீடு வந்து இருக்குது. அவங்க அந்த படிக்கட்டு முழுக்க வந்து ரத்தம் தோய்ந்து கிடக்கிறது. அந்த படங்களையெல்லாம் நம்ம வந்து இதில் சமூக வலைத்தளங்களில் பார்க்கும்போது மனசு அப்படியே பதறுது. என்ன இது, இப்படி ஒரு கொடூரமான ஒரு சமூகமாக இன்னும் இந்த சமூகம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வந்து பதறுது. இன்றைக்கி உடனடியாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு ஆறு பேரை வந்து கைது செஞ்சுருக்காங்க, இன்னொருவரும் அதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் சிறுவர்கள் வந்து ஆறு பேர் இருக்காங்க, 16, 17, 18 இவங்க தான் வந்து நிறைய இருக்காங்க. மூணு பேர் வெட்டியிருக்காங்க, மூன்று சிறுவர்கள் வந்து இதுக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து அவங்களால முடியுது அப்படின்னு நமக்கு புரியலை. இன்னும் திரும்ப திரும்ப அந்த கேள்விகள் தான் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அரசு வந்து நடவடிக்கைகள் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. முதலமைச்சர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பையனுடைய சின்னத்துறையோட அம்மாட்ட பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் சபாநாயகர் ஐயா அப்பாவு அவர்களும் நேரில் போய் மருத்துவமனையில் போயிட்டு பார்த்து பேசியிருக்கிறாங்க, நலம் விசாரிச்சிருக்கிறாங்க. அவருடைய படிப்பு செலவை வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே வந்து ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயங்களாக நடந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து ஆறுதல் தருது. ஆனால் இதை மட்டும் செய்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு அரசு இதையெல்லாம் செய்கிறது சரி, அதுமாரி காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள்கிட்ட இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ என்னென்னா, இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சாதி வெறி அப்படிங்கிறது இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து இங்கே தூபம் போடுறதுக்கும் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி வந்து மணிப்பூரும் ஹரியானாவும் மத வெறியால் அங்கே பற்றி எரியுதோ அழிஞ்சிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி இங்கே வந்து சாதி வெறியினால் இந்த நாங்குநேரியில் அந்த சின்ன குழந்தையினுடைய உயிருக்கே வந்து உழ வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ இதை நம்ம எப்படி வந்து தீர்க்க போகிறோம், எப்படி இந்த பிரச்சனையை வந்து கையாள போகிறோம், இன்னொன்று இந்த சாதி உணர்வு எப்போ தான் அற்றுப்போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ளே எழுது இல்லையா. அதாவது கேரளாவில் வந்து தேர்தல் முடிவுகளின் போது, முடிவுகள் வந்ததற்கு பிறகு ஒரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்தந்த இடங்கள்லாம் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்காங்களே, உள்ளாட்சி தேர்தல்னு நினைக்கிறேன், வெற்றி பெற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே என்ன பதில் சொல்கிறார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் உடனே சொல்கிறாரு, அந்த பகுதிகளெல்லாம் பள்ளிக்கூடங்களை கூடுதலாக நாங்கள் கட்டணும்னு நினைக்கிறோம், அமைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அதை தான் வந்து இங்கேயும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த பகுதிகளில் இந்த இந்த சம்பவம் நடந்திருக்கின்ற, இந்த மோசமான ஒரு சாதி வெறி தாக்குதல் நடந்திருக்கிற, கொலை முயற்சி நடந்திருக்கிற இந்த பகுதியை உடனடியாக அப்படியே வந்து அரசு கையில் எடுத்து அந்த சூழல், அந்த சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அத்தனை பேருக்குமே வந்து இது குறித்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். இன்னும் சில பேர் இந்த கவுன்சிலிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போன்ற வகுப்புகளை, அது போன்ற முகாம்களை வந்து அங்கே நடத்தணும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து கொலை முயற்சி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. சரியான ஒரு பிரிவுகளின் கீழே தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த குழந்தைகளை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கூர்நோக்கு சிறுவர் கூர்நோக்கு இல்லம்னு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஜுவனைல் அப்படிங்கிறதுனால அங்கே போய் விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இதனால் வந்து அவர்களினுடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருக்கு. அறிவாலை கையில் எடுத்த அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தான் ஒரு எதிர்காலத்தில் மரைன் இன்ஜினியராக ஆகணும்னு நினச்ச ஒரு பையன் இன்னைக்கு என்ன சொல்கிறது, மரணத்தை தொட்டு விட்டு வந்து திரும்பி இருக்கிறான். அப்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த இதையெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது? அப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சமூகத்தினுடைய நோயாக இந்த சாதி இருக்கின்ற போது நிறைய இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, பொறுப்பான ஒரு தலைவர்களாக இருக்க வேண்டியவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சாதி பெருமைகளை தொடர்ந்து பேசுவது அப்படிங்கிறது இங்கே இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அதை முதல்ல வந்து தடுக்கிறதுக்கான கடுமையான சட்டங்களை வந்து நம்ம கொண்டு வரணுங்க. இன்னொரு பக்கம் அதாவது இந்த ஜாதின்னு சொல்கிறத வந்து விட்டுட்டு குடின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த என்ன சொல்கிறது இவங்களெல்லாம் நமக்கு புரியலை. அதாவது குடின்னு சொன்னால் அதை உடனே அது வந்து உனக்கு பெரிய பெருமைக்குரிய விஷயமாக ஆயிடுமா, இந்த ஜாதின்றது அது வந்து நல்லதாகிடுமா இல்லை எப்படின்னு நமக்கு புரியலை. அதில் ஒருத்தன் சொல்லிக்கிட்டாலேரா அரசியல் கட்சி தலைவர்ன்ற பேரில் ஜாதி பெருமைன்னு சொல்லாதீங்க, குடி பெருமை அது, குடின்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நாயை நாயின்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு வந்து உனக்கு வேறு வேறு பேர், அப்படியே வந்து விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டுறோன்ற பேரில் அந்தால் வந்து இது குடின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாலே. அப்போது அந்த இளைஞர்கள்கிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி பேசுகிற அந்த அப்படி மேடையில் வந்து பேசுகிறான் இல்லையா, அவனை பின்பற்றுகின்ற அந்த இளைஞர்கள் அவனுக்காக வந்து வந்து கை தட்டுறானே விசில் அடிக்கிறானே, அந்த இளைஞர்களுடைய மனதில் அப்போ ஜாதி அப்படின்றதை விட இந்த குடின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு கெத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எப்படி போய் பதியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த இளைஞர்கள் வந்து எப்படி வந்து இந்த சமூகத்தை பார்ப்பார்கள், தன்னுடைய அடுத்த தன்னுடைய சாதி அல்லாத மற்ற சாதியினுடைய பிள்ளைகளை இளைஞர்களை அவங்க எப்படி பார்ப்பாங்க, அவருடைய பார்வை அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த செயல்பாடுகள் வந்து முதல்ல வந்து தடுக்கப்படும். இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற அளவிற்கு வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்படும். இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா சாதிய கொடுமைகள் குறித்தும் இங்கே இருக்கின்ற சாதிய கட்டமைப்பு எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது, அது ஏன் வந்து கூடாதுன்னு சொல்கிறோம், அதை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து ஒரு சமத்துவ சிந்தனையை வந்து பிள்ளைகள்கிட்ட வளர்க்கணும். ஏன்னா வெறும் ஒரு போட்டிக்காக மட்டுமே பிள்ளைகளை படிக்கிறதுல போட்டி, அதே மாதிரி வந்து விளையாட்டில் போட்டி, இது எல்லாமே இருக்க வேண்டியது தான். போட்டி அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு வெறுமனே பிள்ளைகளை வந்து மதிப்பெண் எடுக்கிறவங்களாகவும் போட்டியாளர்களாகவும் மட்டுமே நாம் உருவாக்கி அந்த போட்டியாளராக பார்க்க வேண்டியதையும் மீறி ஒரு எதிரியாக பார்க்கிற, தனக்கு விரோதியாக பார்க்கிற ஒரு மனப்பான்மையை பிள்ளைகள்கிட்ட உருவாக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா இப்போது கூட சேர்ந்து விளையாட வேண்டிய பிள்ளைங்க இவங்க எல்லாருமே, அதாவது வெட்டுப்பட்டு இருக்கின்ற தம்பி சின்னத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அவனை வந்து அவன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒன்றா கூடி ஒரே இடத்துல படிக்கிறவங்க, ஒரே மைதானத்தில் விளையாட்டு மைதானத்தில் இருந்து விளையாட வேண்டியவர்கள், அவர்கள்கிட்ட வந்து எப்படி அருவாளை தூக்கி வெட்டக்கூடிய அளவிற்கு இந்த சாதிய வன்மம், இத்தனைக்கும் அவங்க வந்து இந்த சாதிய வன்மத்தோடும் சாதி ஆதிக்கத்தோடும் அந்த பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து அந்த பையனுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து காசை பறிச்சுக்கிறது, அவன் கொண்டு வர்ற தின்பண்டங்களை பறிச்சுக்கிறது, அவன் வந்து நல்லா படிக்கிறான்றதுனால அவனுடைய பேப்பரை வாங்கி வந்து வலுக்கட்டாயமாக அவனோட பேப்பரை வாங்கி இவன்கிட்ட வந்து காப்பி அடித்து எழுதுறது, இப்படி நிறைய வந்து சாதி பேரை சொல்லி அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுன்னு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. இவன் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு வந்து அங்கே டார்ச்சர் இருந்திருக்கு. அப்போது இந்த பிள்ளைகளுக்கு வந்து இவன் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி, நம்ம வந்து உயர்த்தப்பட்ட சாதி, அப்போ நம்ம வந்து அவனை ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான எண்ணத்தை எப்படி அந்த பிள்ளைகள் மனதில் வந்து விதைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ வீட்டில் அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி எந்த உணர்வோடு இருக்கிறாங்களோ அந்த உணர்வைத்தான் வந்து பிள்ளைகள் வந்து பிரதிபலிப்பாங்க இல்லையா. ஏன்னா வீடு தான் வந்து அவங்களுக்கான முதல் பள்ளிக்கூடம். அப்போ வீட்டில் பெற்றோர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ அதைத்தான் பிள்ளைகள் வந்து பிரதிபலிப்பாங்க. அவர்கள் வாழுகின்ற சமூகம் எப்படி வந்து இருக்கிறதோ அதைத்தான் வந்து குழந்தைகளினுடைய வாழ்வியலாகவும் அவங்க மாற்றிக்குவாங்க.
அப்போ இங்க பிரச்சனை வந்து எங்க இருக்குன்னா பெற்றோர்கள்கிட்ட இருக்கிறது, அந்த சமூகத்துக்கிட்ட இருக்கிறது. அப்போ அது சரியா இருந்திருந்தா இந்த பிள்ளைகளும் சரியாக இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து மறுபடியும் நம்முடைய பணியை வந்து தொடங்க வேண்டி இருக்கிறது. இந்த பிள்ளையுடைய வீட்டுக்கு, சின்னத்துறையுடைய வீட்டுக்கு அந்த அந்த பையன்களுடைய பாட்டியும் இன்னொரு உறவினரும் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் வந்து எங்கள் பேரப்பிள்ளைங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போயிருக்கிறதா வேற சொல்கிறாங்க. அப்போ விசாரிச்சுட்டு போனவங்க என்ன செஞ்சுருக்கணும் அங்கே? அதாவது, சரிப்பா நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, அவனும் உங்கள் கூட படிக்கிற பிள்ளை தானே, அவன் நல்லா படிக்கிறான், நீங்களும் அதே மாதிரி நல்லா படிங்க, நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களையும் வந்து ஆசிரியர்கள் வந்து பாராட்ட தானே போகிறாங்க அப்படின்னு அந்த பெரியவர்கள் அந்த பாட்டி போய் அங்கே சொல்லியிருந்திருக்கணும். அப்படி எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த கொடூரமான ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற அளவிற்கு அந்த மாணவர்கள் வந்து துணிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு, அப்படி சொல்லலை அப்படின்னா வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை? அப்போ இங்கே குற்றவாளிகளாக அந்த மாணவர்களை கைது செய்து குறுநோக்கு இல்லத்துக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம், ரைட், ஓகே. ஆனால் இதற்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் அப்படின்னா அந்த வீட்டினுடைய பெரியவர்களாகத்தானே இருக்கணும். அப்போ அவர்களை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர்களுக்கு நம்ம வந்து தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அப்போது இதையும் வந்து நம்ம சேர்த்து யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒட்டுமொத்த சாதி ஒழிப்பிற்கான போராட்டங்களை வந்து நாம் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது ஏதோ திராவிட இயக்கங்களுக்கு மட்டும்தான் வந்து உரியது, முற்போக்கு இயக்கங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு அரசே வந்து இந்த சாதி ஒழிப்பிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்கலாம். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் இது குறித்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தலாம். அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கிற பள்ளி கல்லூரிகளில் வந்து செய்ய போகிறதாக காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் இது அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு எப்படி ஒரு சமூக நீதி மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி சாதி ஒழிந்த ஒரு மாநிலமாக, சாதியற்ற ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு என்பது என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்குத்தான் நாம் பெரியாரினுடைய பிள்ளைகளாக, ஒரு சமூக நீதி மண்ணில் வாழ்கின்றவர்களாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு நாகரிகமான, அதாவது உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெருமை பேசுகிறோம் இல்லையா? அதாவது கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே அப்படின்லாம் வந்து நீட்டி முளைக்கி பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மண் அப்படின்றது, இந்த தமிழ்நாடு என்பது ஒரு சாதியற்ற ஒரு மாநிலமாக மாறுவதிலும் சேர்த்து தான் நம்முடைய பெருமை என்பது அடங்கி இருக்கிறது. அதனால் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், பரப்புரைகள் வந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். இரண்டு சாதிகள் அல்ல, பல்வேறு சாதிகள் ஒரே இடத்தில் சேர்ந்து வாழுகின்ற ஒரு சூழலை உருவாக்கணும், அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை வரணுன்றதுக்காக தான் பெரிய தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தையே வந்து இங்கே உருவாக்குனாங்க. அப்போது அதை நோக்கி நாம் வந்து பயணிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எல்லோருமே அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பொதுமைப்படுத்தவும் முடியாது. அதனால் இந்த மாதிரியான உணர்வுகளை ஊட்டக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அவர்களிடமிருந்து நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் செலுத்தணும். நன்றி, வணக்கம். காவி கூட்டம் நடத்தும் மக்கள் விரோத அரசியலை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தும் நூல் புல்டோசர் அரசியல், ஆசிரியர் சாரதா தேவி அவர்கள். விலை ₹170 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.